கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் 6. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. சத்தியம் பலவீனமானவர்களில் நிலைத்திராமல் பலம் உள்ளவர்களிடமே நிலைத்திருக்கும். பலவீனர் உறுதியற்றவர்களாக எளிதில் மாறவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். எதிர்ப்புகளை எதிர்த்து சமாளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. சிறு மந்தைக்கு உரியவர்களாக கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் இவர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வைரம் கூட அதை சுற்றி சகதி நிறைந்ததாக இருந்தால் சிறிய பொருளை கூட அறுக்க முடியாது. ஆனால் அந்த சேற்றை அகற்றிவிட்டோமானால், ஒரு வைரத்தோடு 12 வைரத்தையும் இணைத்து அறுத்தோமானால் அதையும் அறுக்கலாம். தனிப்பட்ட முயற்சியை காட்டிலும் சபையார் அனைவரும் கூடி ஐக்கியப்பட்டு செய்யும் காரியம் வெகு எளிதில் வெற்றி பெறும். கர்த்தருடைய ஆபரணங்களாகிய அனைவரும் ஒன்று கூடி விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியில் எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியும் வெற்றி அடையும். பரிசுத்த ஆவி என்னை போல வளவளப்பாக்கும், உறவை மேம்படுத்தும் ஆற்றல் உடையது என்பதே ஆமேன்.